குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் கஷாயம் கொடுக்க போகிறோம். என்ன கஷாயம்னா கபசுர குடிநீர் கொடுக்க போகிறோம். வீட்டிலே செஞ்சுது பவுடர்லாம் வாங்கி கார்பரேஷனில் பவுடர் வாங்கி ஒரு அளவாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கேனில் எழுதிட்டு போயிட்டு ஒரு மூணு தெருவில் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நான் காட்டுறேன், பாருங்கள். உங்கள் ஏரியாலையும் இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயும் பண்ணுங்கள். நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். இப்போ எத்தனை பேர் வந்து பெட் இல்லாமல் நிறைய இறந்துட்டு இருக்காங்க, ஆக்சிஜன் இல்லாமல். ஸோ பெட் இல்லாமல் தான் நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ இது வந்து க்யூர் பண்ணலாம், அதுக்கு நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் நம்மளை. ஸோ அதனால் எல்லோரும் கபசுர குடிநீர் வந்து காலையில் ஒரு மூணு நாள் கழித்து, ரெண்டு நாள் கழித்து, ஒன் வீக் கழித்து உங்களுக்கு எப்படி வந்து உடம்பு ஒத்துக்குமோ அப்படி குடிங்க. தென் விட்டமின்ஸ் டேப்லெட்டு, கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து விட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க. டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் சாப்பிடுங்க, அது வந்து இம்யூன் பூஸ்ட் பண்ணும். அப்புறம் சூப்பு குடிங்க, ஆவி குடிங்க. சூப் வந்து எல்லா நாளும் பூ குடிக்கலாம், ஆவி வந்து எல்லா நாளும் வந்து குடிக்கலாம், காலையில் ஈவினிங்கு. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்களும் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் போய் கபசுர குடிநீர் கொடுக்க போகிறோம், வாங்க காட்டுறாத. ஏய் கொஞ்சமாக குடுறா, போதும் போதும்டா போதும்டா. கார்பரேஷன் குடுக்கல, நான் குடுக்குறோம். ஒன்னா தெரியுங்க, ரெண்டா தெரியுங்க, அழுகுறா புரியல. வரவேற்புப்பா, கண்டிப்பா இதுதான் தேவை. எல்லாரும் கொஞ்சமா குடிக்கணும், சரிங்களா? கொஞ்சமா குடிங்க, கொஞ்சமா குடி, கொஞ்சமா குடி, கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, கொஞ்சமா கொஞ்சமா குடிங்க. ஓகேவா? கொஞ்சமா குடிங்க. பத்தாதுப்பா. ஏய் கொஞ்சமாக குடிக்கணும். மூணு ஏரியாலாம் கொடுத்தாச்சு. இத்துடன் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். உங்கள் ஏரியாவில் கொடுங்க. நன்றி.